நீராறும் கடலுடுத்த நிலம்படந்தையான் சென்னை, அதன் சீராறும் வதனம் சென்னை பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தின் திலகமாகி வந்திருப்பவர் நம்முடைய துணைவேந்தர் அவர்கள். அதேபோல மருத்துவம் உடலை மாத்திரம்தான் பேணும், அதோடு நம் உயிரையும் பேணுவதற்காக தமிழ் வளர்க்கும் மருத்துவராக விளங்கும் ஐயா நல்ல பழனிச்சாமி அவர்கள். இங்கே அமர்ந்திருக்கும் அங்கே அமர்ந்திருக்கும் ஐயா அரசு அமுதசுரவி ஆசிரியர் முதலான அனைவருக்கும் என் வணக்கம். சங்க இலக்கிய மரபுப்படி இலக்கியத்தின் முதல் பொருள் இடமும் காலமும் தான். ஆக ஏனென்றால் இந்த மண்ணோடு இணைந்துதான் வாழ்வும் வார்த்தையும் வளர வேண்டும். ஆக அந்த நிலையிலே பொருளைத் தமிழை, வையைத் தமிழை, தஞ்சைத் தமிழை பார்த்துவிட்டு இப்பொழுது சென்னை தமிழுக்கு வந்திருக்கிறார்கள். புதுவையை பற்றி, புதுவை கடலை பற்றி பாரதி சொன்னார், வேகத் திரைகளினால் வேதப் பொருள் வாடும் என்று சொன்னார். எனக்கு என்ன சொல்ல சொல்றேன் என்றால், சென்னை கடலில் கடலோசை எனக்கு தமிழோசையாக தெரிகிறது. அதற்கு காரணம், அதே பாரதி குமரிக்கடலை பற்றியும் பேசியிருக்கிறார். அங்கே ஒரு பெண்ணை நிறுத்தி வைத்திருக்கிறார். நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி. இதற்கு பேராசிரியர் முத்துசிவன் சொல்லுவார், அந்த கடல் தமிழ் இலக்கியத்தை அடிக்கடி வந்து எடுத்து கொண்டு போயிருக்கிறது, இனியும் எடுத்து கொண்டு போகாமல் இருப்பதற்காக ஒரு கன்னிப்பெண்ணை கால்கடுக்க கரையோரத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறார் பாரதி. இங்கே இந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் வள்ளுவரிலிருந்து கண்ணகி வரையிலே அத்துணை சிலைகள் தமிழுக்காக இருக்கின்றன. அதை ஓட்டி நம்முடைய பல்கலைக்கழகமும் தமிழ்துறையும் தமிழுக்கு காவலாக இருப்பதை அறிந்து இங்கு சென்னை தமிழ் பற்றி பேசுவதற்கு நான் மகிழ்ச்சியடைகிறேன். என்னையே இதற்கு சிற்பி அழைத்தார் என்று தெரியவில்லை. இந்த ஆங்கிலத்துக்கும் சென்னைக்கும் பங்கு இருப்பதனாலோ என்னவோ, அதற்காக பழி வாங்குவதற்காக என்னை அழைத்திருப்பார்கள் இருக்கிறது. எனக்கு மிக மகிழ்ச்சி தான். ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஆங்கிலம் பேராசிரியர் என்கிற முறையில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாம் பேசுகிற ஆங்கிலம் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் என்று சொல்கிறார்கள். அந்த ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் லண்டன் நகரத்தின் ஆங்கிலம்தான். பிபிசியும் லண்டனிலே படித்தவர்களும் பேசுகிற ஆங்கிலம்தான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் என்று உலகமெல்லாம் கூறப்படுகின்ற மொழி. ஆக அந்த தகுதியையும் தரத்தையும் சென்னை தமிழ் பெறுமா என்பது எனக்கு ஐயமே. ஆனால் எல்லா தமிழும் சென்னை தமிழோடு சங்கமமாயிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆல் த ரோட்ஸ் லீட் ரோம் என்று சொல்வார்கள். அதுபோல நெல்லையிலிருந்து சேதுப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, சிவஞானமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, இந்த மாக்கடலிலே, அந்த கடலும் இந்த கடலும், இந்த மாக்கடல், இந்த சென்னை மாக்கடல் எல்லா தமிழையும் இணைத்து ஒரு சங்கமத்தமிழாக சங்கத்தமிழை வளர்த்திருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது.
பெரியவர்களெல்லாம் சொன்னார்கள். இந்த சென்னை தமிழ் இது எனக்கெனவோ இது இது சென்னை வந்து பழமையின் தளத்திலே நிறுவப்பட்ட புதுமை. இதை ஆழ்வார் பாடியிருக்கிறார், நாயன்மார்கள் பாடியிருக்கிறார். திருமுல்லை வாயில் கோயிலை பற்றி, திருவற்றியூர் கோயிலை பற்றி, கபாலீஸ்வரர் கோயிலை பற்றி நாயன்மார்கள் பாடியிருக்கிறார். ஆகவே அதே மாதிரி திருவல்லிக்கேணியை பற்றி ஆழ்வார் பாடியிருக்கிறார். ஆகையினாலே இது பழமையின் தளத்திலே நிறுவப்பட்ட புதுமை என்பதை நாம் மறக்கக்கூடாது. எனக்கு தெரிந்த வரையில் சென்னைக்கு கவிதையிலே முழுமையான இடம் முதலிலே தந்தவர் வள்ளலார் தான். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வட தலபோங்கும் கந்தவேளே சண்முக தெய்வமணியே, இன்னொரு வாட்டிலே நீருண்டு பொழுகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பழனுண்டு உண்டு உண்டு மகிழ உணவும் உண்டு என்று உண்டு 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 என்று உண்டிலே உண்டை பற்றி பலவிதமாக இந்த சென்னை நகரை செழிப்பாக சொன்னார் வள்ளலார். கவிதையிலே சென்னை இடம் பெற்றிருக்க. ஆக கவிஞர் சிற்பி கவிஞர் பேராசிரியர் மணிகண்டர் எல்லாம் என்னை விட இதை பற்றி ஆழ்ந்த அனுபவம் அறிவுள்ளவர்கள். ஆனால் சென்னை கவிதையிலே மிகுதியாக பிறகு வரவில்லை. அதற்கு காரணம் என்ன? தெரிவிக்கையன் இருக்கிறார், வாபுசியும் இருக்கிறார், பாரதியும் வந்து போயிருக்கிறார். பாரதி மற்ற கடற்கரையை பாடிய அவன் சென்னை கடற்கரையை அது நீலத்திரை கடலடைகள்தான் நெஞ்சிலடைகளோ என்பது இந்த கடலையாக கூட இருக்கலாம். ஆனாலும் கவிதையில் சென்னை ஏன் இடம்பெறவில்லை பெரிதாக, அதற்கு பிறகு பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த சென்னை நகரத்தை தமிழச்சியின் பாட்டிலே தமிழன்மன் பாட்டிலே சில இடங்களிலெல்லாம் பார்க்கிறேன். ஆனால் முழுமையாக பாரதிக்கு பிறகு பாரதி சொன்னார், யாதுமாகி நின்றாய் காளி, எங்கும் நிறைந்தார் தீது நன்மையெல்லாம் உன் தெய்வ லீலை என்றோ என்று இந்த காளிகாம்பாளை பற்றி பாரதி பாடியதாக சொல்லுகிறார். ஆக பாரதி காளிகாம்பாளை பற்றி பாடியிருக்கிறார். இருந்தாலும் நான் ஆங்கில பேராசிரியர் என்கின்ற முறையில் சொல்ல விரும்புகிறேன், டிஎஸ் இலியட்டின் நோபல் பரிசு பெற்ற மிகப்பெரிய நவீனத்துவ இலக்கியம் த வேஸ்ட் என்பவர், அது லண்டன் நகரத்தை மையமாக கொண்ட கவிதை. அந்த லண்டன் நகரத்தை மையமாக கொண்ட கவிதை மாதிரி சென்னை நகரத்தை பற்றி யாரும் எழுதவில்லை. அப்படியே எழுத வேண்டும் பற்றி அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த லண்டன் நகரத்தை பற்றி அவர் புகழ்ந்து எழுதவில்லை. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த லண்டன் நகரத்தை மையமாக கொண்டு இந்த மேலை நாகரிகம் சிதைந்து போனதை, பால் நிலமானதை, த வேஸ்ட்லேண்ட் என்பதைத்தான் மிக அற்புதமாக ஒரு தொன்மங்களோடு இணைத்து இந்த ஆங்கில நாட்டு அந்த புதிய நாகரிகத்தின் சந்தங்களோடு இதிலே வாழ்க்கையை தொலைத்து விட்ட மனிதர்கள் வேக வேகமாக ஊர்ந்து சாதை சாதையாக போகி வாழ்க்கையை தொலைத்து விட்டு போன மனிதர்களை பற்றி மிக அற்புதமாக கவிதை எழுதியிருக்கிறான். வேர் இஸ் த விஸ்டம் வி ஹவ் லாஸ்ட் இன் நாலெட்ஜ், வேர் இஸ் த நாலெட்ஜ் வி ஹவ் லாஸ்ட் இன் இன்ஃபர்மேஷன். இது இது வெஸ்டர்ன் தான் இன்னொரு கவிதையில் வருகிறது, வேர் இஸ் த லைஃப் வி ஹவ் லாஸ்ட் இன் லிவிங், அறிவை தேடி ஞானத்தை இழந்து விட்டோம், செய்திகளை தேடி அறிவையும் இழந்து விட்டோம்,
வாழுகின்ற அவசரத்திலே வாழ்க்கையையும் தொலைத்து விட்டோம். இப்படி வாழ்க்கையை தொலைந்து செத்து வாழ்கின்ற மனிதர்களை பற்றிய கவிதை தான் தி வேஸ்டர்ன். அந்த வேஸ்டர்ன்டை அந்த வேஸ்டர்ன் அப்படி ஒரு அற்புதமான உலகத்தையே உலுக்கியது. அந்த கவிதையில் அவர் சொல்கிறான், எ க்ரௌட் ஃப்ளோடு ஓவர் லண்டன் பிரிட்ஜ், ஸோ மெனி ஐ ஹட் நாட் தாட் தட் டெத் ஹேட் அண்டன். வேகமாக ஓடுகிற மனிதரை பார்த்து சொல்லுகிறார், இவ்வளவு பேர் தாந்தேயையும் மனதில் வைத்து கொண்டு இந்த சென்னை நகர லண்டன் மாநகர பிரிட்ஜிலே ஓடுகின்ற மனிதர்களை பற்றி அவர்களை ஒரு நரகத்தில் ஓடுகிற மனிதர்கள் போல. ஆனாலும் இதுதான் முக்கியம், கவிதை அழகை மாத்திரம் பாடுவதல்ல. The horror, the boredom and glory of life. இதுதான் முக்கியம், இதுதான் டிஎஸ்எல்இயை செய்த பெரிய இலக்கிய புரட்சி. நான் வாழ்க்கையின் கொடூரத்தை பாடுகிறேன், வாழ்க்கையின் ஒரு ஒரு மந்த நிலையை, வறண்ட நிலையை பார்க்கிறேன். அதற்கு மேலே, அதற்கூட, அதற்கிடையே இருக்கக்கூடிய வாழ்க்கையின் ஒளியையும் பாடுகிறேன். இப்படி பாடவர் நண்பர் சிற்பி கல்கத்தாவை பற்றி ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருக்கிறார். அதை நான் ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க சாகித்ய அகாடமிக்காக மொழிபெயர்த்தேன். ஆனால் அவருக்கு சென்னையை பற்றி எழுத தோன்றவில்லை. எழுதியிருக்கலாம், எனக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஓ கல்கத்தா என்பது அருமையான கவிதை. ஆக இந்த சென்னையை பற்றி கவிதையில் இல்லை, அதை டிஎஸ் எலியட்டுடைய வேஸ்டர்னோடு பார்த்து, இந்த வேஸ்டர்னுடைய மொழிபெயர்ப்பும் அவ்வளவு விரிவாக வந்ததாக தெரியவில்லை. திரவியம் ஒருவரை நன்றாக செய்து வாசித்து காண்பித்தார், நானும் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆக அந்த வேஸ்டர்ன் ஒரு அற்புதமான ஒரு கவிதை. When the lovely woman stoops to conquer, she puts her record on the gramophone and smooths her hair with automatic hand. என்று ஆட்டோமேட்டிக்காக போனவர்களின் வாழ்க்கையை அப்படியே படம்பிடித்து அதிலும் இருக்கக்கூடிய ஒரு அழகையும் ஆற்றலையும் பாடியது போல நவீனத்தில் சென்னை இருக்கிறது. ஆனால் அவர் சொன்னால் அதில் மூவோவை பற்றி யாருமே சொல்லவில்லை. எனக்கு தெரிந்தவரை முதன் முதலிலே சென்னைக்கு முழுமையான இலக்கிய அங்கீகாரம் தந்தது டாக்டர் மூவரா. அது ஏன் அவரை பற்றி ஒருவரும் கட்டுரை வாசித்ததாக சிற்பி அவர்கள் சொல்லவில்லை என்று எனக்கு தோன்றியது. மூவோவுடைய கள்ளோகாவியத்திலிருந்து கரித்துண்டு என்ற நாவலில் அவர் சொல்லுவார், இந்த பச்சையப்பன் கல்லூரியிலிருந்து பாதி முனைவரை நடந்து சென்றால் போதும் உலகத்தின் ரகசியங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம், கேட்கலாம், அதற்கேற்ற கண்ணும் காதும் இருந்தால். இது இட் இஸ் மினி வேர்ல்ட் என்று இந்த சென்னை நகரத்தின் சில சந்து பொந்துகளிலே, பாதைகளிலே இருந்த வாழ்க்கையின் ரகசியங்களை இலக்கியமாக கொண்டு வந்தவர் டாக்டர் மூவா. அவர் சங்க இலக்கிய மரபரை இழந்தான் முதன்மை என்கிறபடி அவர் காதல் கதைகளை அந்த சங்க பின்னணியோடவே எழுதுகிறார். அப்படி எழுதுகிற போது கரித்துண்டிலும் சரி, நெஞ்சில் ஒரு எல்லா புதிரங்களிலும் சென்னை ஒரு பாத்திரமாகவே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அமைஞ்ச கதையை அமைந்த கதை என்று, பூவிருந்த வள்ளியை பூந்த வள்ளியை பூவிருந்த வள்ளி என்று, திண்ணனூரை திருநீர் என்று ஊர் என்று, எல்லா இதையும் தமிழ் மயமாக்கி அதை இளைஞர்கள் மத்தியிலே உலவப்பட்டு உலவவிட்ட பெருமை டாக்டர் மூவா வைச்சார்.
அவரை பற்றி நாலன துறைக்கூடன் சொல்லுவாள். அவர் வாழ்ந்த காலத்துக்கு முன்பு சில பேர் இந்த ரிக்ஷாக்காரன் பேசுவதையும் அக்காடிக்காரன் பேசுவதையும் தான் தமிழ் என்று சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அப்படி செய்யாமல் நீங்கள் தமிழுக்கு ஒரு நீங்கள் பேராசிரியராக இருக்கிற நீங்கள் தமிழ் இலக்கியத்தில் தமிழ் புதினங்களில் ஒரு நல்ல தமிழ் வருவதற்கு நீங்கள் செய்யுங்கள். ஆனால் இதற்காக மொழி மாறக்கூடாது என்றோ நான் சொன்னேன். நீங்கள் தேகாந்தனிலே இதற்கு நேர வித்தியாசமாக பார்க்கலாம். அவருடைய பிரளயம் என்ற கதையிலே நான் வர வழியில் பார்த்தேன். அந்த பிரளயம் அதாவது என்ன, நேற்று ஒரு பிரளயம் நடந்தது தமிழ்நாட்டில். தொலைக்காட்சிக்காரர் இருக்கலாம், இன்னும் சில பேர் சாகுபலே இருந்து வருத்தமும் இருக்கும் போது இருக்குது. அவர் கேட்குற கேள்விகளை பார்த்தா ஏன்னா அவர்களுக்கு செய்தி முக்கியம். செய்தி எல்லாரும் இப்போ புயல் காற்று வந்தது யாரும் சாகவில்லை என்றால் அதை செய்தியாக படிப்பதற்கு அதுக்காக திரும்பி திரும்பி கேட்கிறார். ஆக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், பிரளயம் என்று ரிக்ஷாக்காரர்கள் சேரியில் ஒரு சேரியிலே வாழ்ந்த மனிதர்களை பற்றி அற்புதமாக அங்கும் தர்மம் இருக்கிறது, அங்கும் கர்மம் இருக்கிறது என்று தர்மத்துக்கும் கர்மத்துக்கும் புதியதோர் விளக்கத்தை தரும்படியாக பேசுகிறார். அதுதான் ஜெயகாந்தன். அவருடைய பிற்கால நாவல்களிலே ஆங்கிலம் மிகுதியாக இருக்கிறது. அவருடைய சில நேரங்களில் சில மனிதர்கள் பாரிஸுக்கு போ, எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, ஏதாவது பேசுவது பிடிக்க மாட்டாங்கன்னு அவர் விட்டு விடுத்து. இதிலெல்லாம் வெட்கப்பட்டா நானும் செலவு போடுவேன், நீங்களும் செலவு போடுவீர்கள். போதும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஜெயகாந்தனின் பின்னைய நாவல்களிலே அது ஒரு வகையான தமிழ் சிறப்பாக. சில நேரங்களில் சில மனிதர்களிலே அவர் முக்கியமான பாத்திரங்கள் எல்லாம் ஆங்கிலம் பேசுகிறார்கள், ஆங்கிலம் கலந்த தமிழ் தான் பேசுகிறார்கள். அவன் பேர் என்ன, பிரபு. பிரபுடைய மாமா 70 வயசு மாமா அந்த கங்காவை அவ தவறி விழுந்த பிறகு அவளை தன் பக்கம் மீட்க பார்க்கிறார்கள். நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்களிலும் பாரிஸுக்கு போவிலும் ஆங்கிலம் கலந்த தமிழை பயன்படுத்துவதற்கு காரணம் இன்றைய தமிழில் நாட்டிலே ஆங்கிலம் இன்றைய தமிழ்நாட்டிலே ஆங்கிலம் ஆதிக்கம் வகிக்கிறது என்பதற்கு காட்டுவதற்காக மட்டுமல்ல, அவர் பாத்திரங்களை பிரிக்கிறார். பிரிப்பதற்கு அந்த அவர் சாரங்கன் ஆங்கிலம் பேசிவிட்டு பிறகு தமிழை சொல்கிறார். சாரங்கன் அப்படி தான் அந்த பிரபு. அவருக்கான பண்ணு அந்த அவருடைய மாமா கங்காவின் மாமா தமிழிலே சொல்லிவிட்டு பிறகு ஆங்கிலத்தில் சொல்ல அவர் சொல்கிறா, நீ அதுக்காவது வைப்பாட்டியாக இருக்கலாமே தவிர மனைவியாகிய பண்டாட்டியாக இருக்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் கிட்டத்தில் சொல்கிறாரா, யூ கேன் பி எ கான்குபைன் டு சம்மன் பட் நாட் எ ஒய்ஃப் டு எனி ஒன். என்ன அர்த்தம்னா, எனக்கு கான்குபைனாக இருக்கிறது. அது என்ன, ரொம்ப முக்கியம் என்ன அடிப்படையான கருத்து என்னென்றால், சொல் அவர் ஒரு இரண்டு பட்டு போன மனிதர். சாஸ்திரங்களை வெளிப்பார்வைக்கு சொல்கிறார். அவருடைய மனதிலே அழுக்கு நிறைய இருக்கிறது. இந்த பிளவுபட்ட மனிதனுடைய உணர்ச்சிகளை
ஆங்கிலம் மறைப்பதற்கு பயன்படுத்துகிறது. He uses English as a mask, as a screen. இது நம்ம தமிழ்நாடு, இதை நம்முடைய மொழியியல் துறையும் நமது தமிழ்நாட்டிலே பல பேர் பலவிதமாக ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்க வேண்டும். பல பேர் தான் பெரியவன் என்று காட்டிக்கொள்வதற்காக, சில பேர் அதை ஏதோ தெளிவுபடுத்த சொல்வதற்காக, சில பேர் தன்னை மறைப்பதற்காக, தன்னை மறைத்துக் கொள்வதற்காக. த யூஸ் இங்கிலீஷ் ஆஸ் அ ஸ்க்ரீன். நான் எதற்கு பயன்படுத்துகிறேன் என்றால், நான் ஆங்கில பேராசிரியராக இருந்ததால் சில கருத்துக்கள் சொல்வதற்கு, ஆகவே நான் அப்படி நிலையில் பயன்படுத்துகிறது நாம் காண வேண்டும். இது எதை சொல்கிறது? த ஜெகசிற்பியன் என்று ஒருவர் எழுதார், அவர் எழுதிய ஜீவகீதம் என்ற நாடகம் நாவல், அற்புதமான சென்னை பற்றிய நாவல். அதில் நுங்கம்பாக்கம் ஏரியை மையமாக வைத்துக்கொண்டு, அதில் இந்த பக்கம் குடிசை, இந்த பக்கம் மேல்தட்டு மனிதர்கள் என்று சென்னையின் முரண்பாடுகளை ஜீவகீதம் அற்புதமாக காட்டுகிறது. ஆக இப்படியெல்லாம் விந்தனும் பாலின் பாவம் பாவையில் பாலும் பாவையும் என்ற புத்தகத்தில், கந்தசாமி கூட்டத்துக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு புத்தகக் கடையை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவனை மையமாக வைத்துக்கொண்டு அற்புதமாக பாடி எழுதியிருக்கிறார். ஆக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தமிழ் புதினங்களில், தமிழ் புதுமை பெற்றிருக்கிறது. அதில் பூவாவிலே பழமை மாறாமல் புதுமை பெற்றிருக்கிறது. அப்படியே இப்படி பல்வேறு இலக்கியங்களை நாம் இணைத்து கொண்டே போகலாம். தேப்போமியும் இங்கு தான் இருந்திருக்கிறார் பல்லரண்டு காலம். ஐயா குப்புசாமி சொன்னால் போதே மாப்போச்சு, இது ரொம்ப முக்கிய. கடைசியாக நான் இதைத்தான் சொல்ல இருக்கிறேன், மேடை தமிழ், இப்பொழுது மீடியா தமிழ், இவற்றுக்கெல்லாம் சென்னை முதற்களமாக இருந்திருக்கிறோம். அறிஞர் அண்ணா பேசிய தமிழ். ஆக இது ரொம்ப முக்கியம். தமிழ் ஒன்றிலே தான் பேச்சுக்கும் எழுத்துக்கும் இடைவெளி மிகுதியாக இருக்கிறது. இதை மொழிநூல் வல்லாரர் சொல்லுவார்கள் டைக்ளோசியா, டைக்ளோசியா என்று சொல்வார்கள். ஆனால் ஓர பூபாவும் ஜெயகாந்தனும் ஏதோ ஒரு வகையிலே அவற்றை இணைக்க பார்க்கிறார்கள். மிகுதி முழுக்க முழுக்க இணைக்க முடியுமா என்றும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று ரெண்டு, இது நான் கடைசியாக என் முடிவுரை சொல்லக்கூடிய, சமீபத்தில் நான் இந்த சாகித்ய அகாடமி தேர்வுக்குழுவில் இருக்கும்போது எனக்கு வந்த நாவல்களில் ராஜீவ்காந்தி சாலை என்று ஒரு புதினம், விவேக விநாயக முருகன் என்பவர் இருக்கிறது, நெடுஞ்சாலை விளக்கு என்று ஒரு புதினம், இதில் துணைத்தலைவராகவும் துணைவேந்தராகவும் இருந்த பொன்னுசாமியின் புதினம். இதில் பொன்னுசாமியின் புதினம் சென்னை நகரத்திலே இது பற்றிய இதுவரையிலே சொல்லப்படாத ஒரு பரிமாணத்தை, ஆய்வுக்கலங்களை, பல்கலைக்கழக துறைகளை பற்றிய கதைகளை அவர் புதினமாக்கியிருக்கிறார். ராஜீவ்காந்தி சாலையில் இந்த ஐடி வளர்ச்சிக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அவலங்கள், மண்ணை இழந்த மனிதர்களை பற்றி. ஆக என்ன சொல்கிறேன் என்றால், வாழ்க்கை மாறும்போது வார்த்தையும் மாறத்தான் வேண்டும், மாறத்தான் செய்யும். யூ கேனாட் அரெஸ்ட் தி லாங்குவேஜ். மொழியை அடைத்து வைத்து விட முடியாது, மொழியை இருப்பு பெட்டிகளை வைத்து பாதுகாக்க முடியாது. வாழ்க்கையின் சந்தங்களோடும் சந்தடிகளோடும் அது சேர்ந்து சிரித்து போராடி, ஐயா இவர் பூவா சொல்வார், அந்த அலைகள் வந்து வந்து இந்த கடலை தொட்டு தொட்டு சொல்லவும் முடியாமல் வெல்லவும் முடியாமல் திரும்பி திரும்பி போகிறதே, அந்த நிரந்தர நாடகம் இருக்கிறதே, அதுதான் இந்த மனித நாடகத்தின் மையம். அது அது சொல்லவும் முடியவில்லை,
நாமும் சொல்லவும் முடியவில்லை. சொல்வதாக நினைத்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக இந்த சொல்லாத சொல்லாக வாழ்க்கை எப்பொழுதுமே வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த வளருகின்ற வாழ்க்கைக்கு வார்த்தையும் ஈடுபடுத்தால் வார்த்தையால் வாழ்க்கையும். அவர் பாரதியாரை பற்றி பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார், பாரதியார் தமிழ் வளர்ந்ததும் தமிழால் பாரதி சிறந்ததும் என்பது போல, நாம் வார்த்தையால் தமிழும் தமிழால் வார்த்தையும், சென்னையால் தமிழும் தமிழால் சென்னையும் மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.